நம்ம வந்திருக்கிறதே எதுக்குங்க? புலன்கள் எல்லாம் இன்புற்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கா கஷ்டப்படுறதுக்கா? சொல்லுங்க. யாரை காப்பாற்றுறதுக்கு நம்ம வரல, அதுக்குன்னு காப்பாற்ற முட்டாதீங்க சொல்கிறேன். இந்த ஐந்து புலன்களும் மகிழ்ந்து இன்புற்று வாழ்வதற்காக தான் நம்ம வந்திருக்கிறோம், ரைட்? அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்திக்கிறது, மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு நீங்கள் தான் செஞ்சுக்கணும். நமக்கு தேவையானதை நாம் தான் செஞ்சுக்கணும், கரெக்டா? மற்றவங்க செயலேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ திவ்யமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டியதான் நம்ம ஒர்க்கு. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நமக்கு பிடிச்சது நம்ம நல்லபடியாக வாழலாமே, என்ன தப்பு இருக்குது? வாழலாமல் வாழக்கூடாதான், இது என்ன கஷ்டம் இருக்குது? அதனால் எனக்கெல்லாம் கோபம்லாம் தார்மாராக இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? நேராக எனக்கு ஒரு கடை இருக்குது, எந்த கடை, வேறு கடை இல்லை அப்படி நினச்சிக்காதீங்க, ஒரு கடை இருக்குது, புரோட்டாவை ரெண்டு புரோட்டாவை அப்படி பிச்சு போட்டு அப்படி குழம்பு ஊற்றி, ஒரு நான்வெஜ் எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டாக பிடிக்குங்கிறதுனால அப்படி வச்சுட்டு, விஜய் சேதுபதி வந்து புரோட்டா சாப்பிட்றது சொல்லுவார், கேள்விப்படுத்திங்களா? இந்த என்ன படம், விக்ரம் வேதாவா? அவர் சொல்லுவார்ல நல்லி. அந்த மாதிரி ஒரு கலக்கி ஒன்று வாங்கி வச்சுட்டு அப்படி சாப்பிட்டா என்ன அது கோபத்தை முடிச்சிடுறது. சும்மா ஒரு ஜாலியாக சொல்கிறேன் நான், சும்மா அப்படி என்னென்னா, அப்போ என்னென்னா நம்ம மைண்டு வந்து என்ன ஆகிடுது, டே போடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகிடுது, அடுத்து எனர்ஜி ஃபைங்காக மாறிடு. இதெல்லாம் இதில் என்ன இருக்குது? சும்மா நம்மளே நம்மளை ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா வெளி உலகம் வந்து புரிஞ்சவங்க அதிகமாக புரியாதவங்க அதிகமாக? புரியாதவர்கள் தான் அதிகம், முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதனால் உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும், எல்லாம் சேர்ந்து நான் சரியில்லைன்னு சொல்கிறான் சொல்கிறானா இல்லையா? நம்மளை தான் என்னம்மா, நீ தான் சரியில்லை அப்படி தான் நம்மளை சொல்கிறாங்க. நாங்களாம் நல்லாயிருக்கோம், நீ தான் ஒரு மாலை வேறு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் வந்து இந்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவது ஒன்று கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், சாப்பிடும்போது இடையில் தண்ணி குடிக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது, கரெக்டு தானே? தெரியுமா உங்களுக்கு அதை பற்றி? ஏன்னா ஹீலர் பாஸ்கர் நிறையா அட்டன் பண்ணிப்பீங்கிறதுனால அது சொல்கிறேன். அப்போ சாப்பிடும்போது இடையில் தண்ணி குடிக்கூடாது, ஏன்? அதாவது வயிற்றில் இருக்கிற ஆசிட்டை வந்து தண்ணி போய் அதனுடைய ஆசிட் தன்மையை குறைச்சிடுச்சின்னா பசிங்கிற உணர்வு குறைஞ்சி போயிடும், சாப்பிட்ற பொருள் செரிக்கிறதும் குறைஞ்சி போயிடுங்கிறதுனால தண்ணி எதுவும் குடிக்காமல் வாயில் நல்லா மென்று அரைச்சி கூலாக்கி சாப்பிட்டா உடம்புக்கு தேவையான எனர்ஜியை அது கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். அப்போ என்னென்னா சாப்பிட்றது கூட அது ஒரு, எனக்கு அவர் சொன்னதில் ஒரே ரொம்ப டிப்ஸ் பிடிச்சது என்னென்னா, ஒரு கவலை உணவு எடுத்து உள்ளே போட்டு உதட்டையும் மூடி கண்ணையும் முன்னால் மைண்ட் எங்கே போயிடும், வாய்க்குள்ளே போயிடும், அரைச்சிருச்சின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா சாப்பாடுக்கு பேர் என்னங்க? தியானம். ஏங்க கண்ணையும் மூடி உதட்டையும் மூடி உள்ளே கவனித்து அதுக்கு பேர் என்னங்க? தியானம் தானே, சாப்பாடு தியானம், நிஜமாக அதுதான். மூணு நேரமும் இந்த தியானம் நம்ம இல்லாமல் இருக்கிறதே கிடையாது, இருக்கலாமா இல்லையா? இதை இப்படி சாப்பிட்றதுல என்ன கஷ்டம்? அது ஒரு சம்மணம் போட்டு டேபிள் வாங்கிட்டோம்னா டேபிளே உட்காந்துருக்கணுமா? இன்றைக்கி ஊரில் எங்கள் ஊரில் டேபிள் கிடையாது, எங்கள் அப்பா 76 வயசு கீழே தான் உட்காரணும். அது ஒன்றும் பழகிட்டிங்கன்னா அது ஒரு கஷ்டமே கிடையாதுங்க. சேரில் உட்கார்றது வந்து நம்ம டெய்லி சம்மணம் போட்டு உட்காரிங்கன்னு வச்சுக்கிங்க, நம்மள அறியாமல் எவ்வளோ நேரம் சாப்பிடணும், இப்படி சாப்பிட்டோம்னா ஒரு 15 நிமிஷம் வந்து கம்பல்சரி தேவைப்படும், தேவைப்படுமா தேவைப்படாதா? அப்போது காத்தால மதியம் நைட்டு ஒரு 45 நிமிஷம் நம்ம எதில் இருக்கிறோம், எந்த ஆசனத்தில் இருக்கிறோம்? சுகாசனத்தில் உங்களை அறியாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆசனம் 45 நிமிஷம் செஞ்சிட்டோமா இல்லையா, இதில் என்ன கஷ்டம்? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி அன்றாடம் செய்கிற டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறதெல்லாம் வந்து ஒரு பேசிக், தண்ணி இந்த மாதிரி குடிக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாவே என்ன ஆகிடும், பேசிக்காக ஆரோக்கியம் வந்துடும். ஆரோக்கியத்துக்கு நிறைய டிப்ஸுங்கிறது இதெல்லாம் வந்து சாதாரணமாக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்குள்ள இந்த பல்லில் வாயில் என்ன, வயிற்றில் பல் இல்லை, கரெக்டு தானே? பல் எங்கே இருக்குது? இங்கே அரைக்காமல் முழுங்கி வச்சா யார் தப்பு, யார் தப்பு? பல் வயிற்றில் இருக்கா, வாயில் தான் இருக்குது. இங்கே நல்லா அரைச்சி
நொறுங்க தின்றால். அப்போ அந்த பழமொழி தெரியாமல் நம்ம பெரியவங்களாம் சொல்லிட்டு போயிருக்காங்க, நல்லுங்க கப்பலுக்கு கை கொடுக்குறதே நம்ம வேலை. பர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 ன்னு என்னடா பண்ணினா ஒரு வேலையும் ஒழுக்கமாக செய்யலை. உங்களே நீங்கள் யோசிச்சு பாருங்க, நிற்காமல் அப்படி ஓடுறிய என்ன பண்ணிட்டேன்? ஒரு வேலையை கூட ஒழுங்காக செய்கிறது நாம் இப்படி தானே இருக்கிறோம். பெரும்பாலும் குளிக்கிறது குளிக்கிறது இல்லை, சாப்பிட்றது குளிக்கிறது போனால் காக்காய்க்கு வேகமாக நம்ம குளிச்சுட்டு வர்றது, உள்ளே போனானா வெளியே வந்தவன் டேய் நான்லாம் பல நாள் எங்கள் வீட்டுக்காரமாக கேட்பான், முது ஒன்று தான் பக்கத்து விட்டுதா அப்படின்னு கேட்பான், சோப்புப்பட்டே பல வடாக இருக்க மாட்டேங்கிற மாதிரி கீழே கால் உன் கால் தானே குளிக்கிறது. நம்ம என்ன பண்ணல, குளிக்கலை. இப்படி தான் நானும் இருந்தேன். அப்புறம்தான் நம்ம இந்த நல்ல இந்த அக்கு ஹீலர்ஸ் இவங்கள்லாம் கேட்டு இப்போ போனால் நானே வந்து மூணு பாட்டு கணக்கு வச்சுக்கிறது, இதுக்கு முன்னே நீ வெளியே வரக்கூடாது, ஒரு 10-15 நிமிஷம் நீ குளிக்கணும். ஏன்னா நமக்கு டைம்லாம் தெரியாது இல்லை, மூணு பாட்டு ஓடனா நம்ம குளிச்சுட்டு முடிச்சுட்டு வெளியே வரணும், அதுவரை வந்துடக்கூடாதுன்னு ஒன்றை வச்சுக்கிட்டு போனோடனே வாட்ஸ்அப் இதில் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நமக்கு பிடிச்ச மூணு பாட்டை வச்சுக்கிறது போட்டுவிட்டு பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறது. மெதுவாக கால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி குளித்தோம்னா தலைக்கெல்லாம் ஊற்றிக்கிட்டு உடம்பெல்லாம் வெப்பத்தை குறைச்சிட்டா உடம்பு ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்புறம் அந்த மாதிரி குளிச்சுட்டு பிறகெல்லாம் தலை தொட்டி எண்ணெய் தடவிட்டு ரெடி ஆகிட்டோம்னா ஓரளவுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. சுடுதண்ணியை எங்கேயும் எதிர்பார்க்குற வேலையே எந்த ஊர் போனாலும் எவ்வளோ ஜில்லுன்னு இருந்தாலும் நமக்கு என்ன கவலையே கிடையாது. அந்த வெளி வெப்பநிலை குளிர்ச்சியோடு நம்ம வந்து உடம்பு அடாப்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடுது, கொஞ்சம் நேரத்தில் மிக்சிங் ஆக ஆக நாலுமே ஆகிடுது, சுடுதண்ணியை துளவுற வேலையே கிடையாது. ஆக இப்படி வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம செஞ்சுக்கலாம்ல, ஆரோக்கியத்துக்கான சின்ன சின்ன வேலைகளை நல்ல ஐயா சொன்னதில் நல்ல இதை நாம் என்ன பண்ணிக்கணும். இப்போ ஒரு கமெண்ட்ஸில் சொன்னார்ல 10 கட்டில் நல்லதை நல்ல பழக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. Thank you.